ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகவர்மன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தமிழர்களோட வீரமும் ஆகட்டும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஆகட்டும், தன்மானம் அதுவும் ஆகட்டும், எந்த அளவுக்கு அவங்களோட உயிரோட கலந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு செய்யுளை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த செய்யுளை சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்றென்று வாளில் தப்பார் தொடர்படு எமிலியின் இடர்படுத்து இறியி கேள் அல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த செய்யுளை சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த செய்யுளுக்கும் நம்ம தமிழர்களோட வீரத்துக்கும் ஒரு ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். முதல்ல இந்த செய்யுளோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளோட பழந்தமிழர்களோட ஒரு வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலோ இல்லைன்னா சதை பிண்டமாக பிறந்தாலோ அந்த குழந்தைய போரில் அடிபட்டு செத்த மாதிரி மாரில் கத்தியால் கீறி தான் புதைப்பாங்களாம். இது நம்ம தமிழர்களோட வீரத்தை எடுத்து காட்டும்படியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. மெயினாக ஃபஸ்ட் லைனில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த அளவுக்கு வீரம் கொண்ட நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற இந்த பூமியில் ஒரு மன்னர், ஒரு சேர அரசர் பார்த்திங்கன்னா, தண்ணீருக்காக கெஞ்சி கேட்டு அந்த தண்ணீர் ரொம்ப நேரம் கழித்து கிடைச்சதால், அவங்கள அவமரியாதை பண்ண மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டு கிடைச்சதால், அந்த தண்ணீரை குடிக்காமல் தன்னோட கடைசி மூச்சு இருக்கும்போது அந்த நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்யுள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன செய்யுள். இந்த செய்யுள் எதுக்காக அவங்க எழுதுனாங்க, எதுக்காக அவங்களுக்கு தண்ணீர் ஒரு டிலேயாக கொடுக்கப்பட்டது, ரொம்பவே நேரம் கழித்து கொடுக்கப்பட்டது, எதுக்காக அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, சேரர் சோழர் பாண்டியர்னு முப்பெரும் அரசர்கள் இருந்தாங்கன்னு தெரியும். அந்த முப்பெரும் அரசர்களில் சேரர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க கேரளா சைடில் இருந்தவங்க. அந்த சேரர்களில் ஒரு குட்டநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல, வஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்த தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவர் தான் சேரமான் கணைக்கால் இரும்புறை. இவர் வீரம் அப்புறம் அந்த வீரத்தோட தன்மானத்தையும் சேர்ந்து கலந்து ரொம்பவே வந்து அவரோட உயிரோட கலந்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கொங்கு நாட்டை ஆண்டவர் மூவன் அப்படிங்கிற ஒரு அரசர். அந்த மூவன் அப்படிங்கிற அரசர் இவரை பார்த்து ஏளனமாக ஏதோ கிண்டல் பண்ணதுனால கூட போர் புரிஞ்சு அந்த போரில் வெற்றி பெற்று மூவனோட பல்ல புடுங்கி தொண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க ஒரு கோவிலோட முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த அளவுக்கு வீரமும் தன்மானமும் கொண்டவர் தான் சேரமான் இரும்புறை. இவர் ஆட்சி செஞ்ச அதே காலத்தில் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சவர் தான் செங்கனான். இந்த செங்கனான் பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். இவர் கட்டின கோவில்கள் இன்னுமே தமிழ்நாட்டில் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் செங்கனனுக்கும் ஒரு பகைமை உண்டாகுது. நடுமலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம சேரருக்கும் சோழர்களுக்கும் போர் ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் நடக்குது. சேரரோட யானைப்படை சோழர்களோட போர் வீரர்களை அடித்து நொறுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சோழர்களோட காலாட்படையும் குதிரைப்படை அப்புறம் இருக்க மிச்ச படையெல்லாம் உள்ளே பூந்து சேரர்களையும் அடித்து நொறுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை ரொம்பவே மோசமாக நடந்துகிட்ருக்கு. அந்த போர் நடந்த அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா, நம்ம சேரரோட யானைப்படையில் ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருது. மதம் பிடிச்சி அவங்களோட படையில் இருக்க போர் வீரர்களையே நசுக்கி காலால் மிதித்து கொல்லுது. எல்லா போர் வீரர்களும் தெரித்து ஓடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சேரமான் கணைக்கால் இரும்புறை தனி ஒரு ஆளாக நின்று அந்த யானையோட மதத்தை அடக்கி அந்த யானையை சாந்தப்படுத்துகிறாரு. இந்த அளவுக்கு வீரம் கொண்டவர் நம்ம சேரமான் கணைக்கால் இரும்புறை. மறுநாள் பார்த்திங்கன்னா, திருப்போர்புரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சேரருக்கும் சோழர்களுக்கும் போர் நடக்குது. இந்த சேரர்களோட படையை சோழர்களோட படை அடித்து நொறுக்கி வெற்றி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சேரர்களோட மன்னரான சேரமான் கணைக்கால் இரும்புறையை சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க சோழர்கள். அந்த சமயம் பார்த்திங்கன்னா, அந்த சேரமன்னரோட கண்கள் கட்டப்பட்டு அவரை வந்து சோழர்களோட தலைநகரமான உறையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குடைவாயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சிறையில் அடைக்கிறாங்க. சேரமன்னர் சிறைப்பிடிக்கப்பட்டது தெரிஞ்ச உடனே அந்த சேர நாட்டில் இருக்க பொய்கையார் அப்படிங்கிற ஒரு
புலவர் அவரை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சோழ நாட்டுக்கு விரைந்து செல்கிறாரு. இந்த பொய்கையார் பார்த்தீங்கன்னா நம்ம சேர மன்னர் கணைக்கால் இரும்புறையோட ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கணைக்கால் இரும்புறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புலவர். அவர் எழுதுகிற கவிதைகள் நம்மளோட கண்கள்லேருந்து தண்ணீர் கொட்டுற அளவுக்கு ரொம்பவே ஒரு உணர்ச்சி பூர்வமான கவிதைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம பொய்கையார் சோழ நாட்டுக்கு வந்து செங்கனான் மன்னரை புகழ்ந்து களவழி 40 அப்படிங்கிற ஒரு செய்யுள பாடி பெரிய ஒரு இடத்த வந்து அந்த சோழ மன்னரோட இதயத்தில் பிடிச்சிடுறாரு. சோழ மன்னர் பொய்கையாரை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்ட்டு. அவரோட மன்னர் எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யார் அப்படின்னு கேட்ட உடனே தான் சொல்கிறாரு, சேரமான் கணைக்கால் இரும்புறை அப்படின்ட்டு. பொய்கையார் மேலும் சொல்கிறாரு, இந்த சேரமான் கணைக்கால் இரும்புறை ஒரு மன்னர் மட்டும் கிடையாது மிகப்பெரிய புலவர் அப்படின்னு சொல்கிறாரு. கணைக்கால் இரும்புறை ஒரு புலவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே செங்கனான் சரி உடனே நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்கையாரை கூட்டுட்டு போகிறாரு. பொய்கையாரை கூப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிறையில் ஒரு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா நம்ம சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கு சங்கிலிகளால் கை காலெலாம் கட்டப்பட்டிருக்கு, தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்குது. அவர் தண்ணீர் கேட்கக்கூடாதுன்னு தான் இருக்கார், ஆனால் தாகம் தொண்டையை அடைச்சதுனால அங்கே இருக்கிற காவலாளிகள் கிட்ட தண்ணீர் கேட்குறாரு. அந்த காவலாளிகள் அவர் 10 தடவைக்கும் மேலேயும் ரொம்பவே கெஞ்சி கேட்டதுக்கப்புறமா அவருக்கு கொண்டு வந்து ரொம்பவே பொறுமையாக கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கேவலமான இடத்துக்கு போயிட்டோமே, நம்மளை வந்து இவங்க மதிக்காத அளவுக்கு நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த தண்ணீரை குடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் தாகம் அவரோட தொண்டையை அடைக்குது. இருந்தாலும் அந்த தண்ணீரை குடிக்காமல் இந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு செய்யுள் பாடி காமிச்சிருப்பேன், அந்த செய்யுளை எழுதி முடித்த அடுத்த செகண்ட் இறந்து போயிடுறாரு. இந்த செய்யுள் பார்த்தீங்கன்னா புறநானூரில் 74வது பாடலாக இடம்பெற்றிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் கிடைக்கல, வேற ஒரு நாட்டில் போய் நம்ம சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாமல் உயிரை திறந்தவர் அவர் தான் சேரமான் கணைக்கால் இரும்புறை. இந்த அளவுக்கு நம்ம தமிழர்களோட வீரமும் ஆகட்டும் தன்மானமும் ஆகட்டும் நம்மளோட ரத்தத்துலேயும் உயிர்லேயும் கலந்துதான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வீரம் வாய்ந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அதனால் என்றைக்குமே எப்போவுமே நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் நம்ம தமிழர் அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ராகவர்மன். பாய்.